வெல்கம். சாப்டர் 1 பார்க்க போகிறோம், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. நம்மளோட கண்ட்ரியில் எல்லா விதமான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. மவுண்டைன்ஸ், பிளைன்ஸ், டெசர்ட்ஸ், பிளாட்டூஸ் அண்டு ஐலாண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பார்க்குறோம். ஹார்ட் ராக்ஸ் வந்து மார்பிள்ஸ், நெக்ஸ்ட்டு சாஃப்ட் ராக்ஸ் வந்து ஸ்டோன், சோப் ஸ்டோன்ஸ். இது வந்து டால்கம் பவுடர்ஸ் யூஸ் பண்ண மேக் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாயில்ஸ்லாம் என்னென்னா பிளேஸ் டு பிளேஸ் வேரியஸ் ஆகும். ஏன்னா சாயில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸில் இருந்து ஃபார்ம் ஆனது, அதனால் ராக்ஸை பொறுத்து சாயில்ஸ் வந்து கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து லார்ஜ் லேண்ட்மாஸ் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் ஜியாலஜிக்கல் பீரியட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்னால ஆனது. என்னென்ன ப்ராசஸ்னால் வெதரிங், எரோஷன்ஸ் அண்டு டெபாசிஷன்ஸ் ப்ராசஸ்னால ஆனது. இப்போ வந்து சயின்டிஸ்ட் வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில எவிடன்ஸோட சில தியரிஸ் சொல்கிறாங்க. அதுதான் தியரி ஆஃப் பிளேட் டெக்டானிக்ஸ். இந்த தியரிஸ் என்ன பார்த்தோன்னா, கிரஸ்ட் ஆஃப் அ எர்த் வந்து 7 மேஜர் அண்டு சம் மைனர் பிளேட்ஸ்னால தான் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்க்க போகிறோம் இந்த டயக்ராம் வச்சு. இப்போ கன்வர்ஜன்ட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா இந்த பிளேட் வந்து ஒன்றோட ஒன்று என்னென்னா கொலாய்ட் ஆகுது. அப்போ வந்து நடக்கிற ப்ராசஸ் வந்து கன்வர்ஜன் பவுண்ட்ரிஸ். நெக்ஸ்ட்டு டைவர்ஜன்னா ஒவ்வொரு பிளேட் வந்து மூவ் ஈச் அது அவே ஆகி போகுது, மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். இது வந்து டைவர்ஜன்ட் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரினா நெக்ஸ்ட்டு ஸ்லிப் ஆகுது பிளேட் வந்து ஒன்றோடக்கு ஒன்று வந்து என்னென்னா ஸ்லிப் ஈச் அதர். இது வந்து என்னென்னா டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரிஸ். அடுத்து பார்த்தோன்னா வல்கனோஸ் அண்டு எர்த்குவேக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா பிளேட் மார்ஜினில் தான் இருக்குது. சில நேரத்தில் வந்து பிளேட்ஸில் கூட அக்வர் ஆகும் எர்த்குவேக் அண்டு வல்கனோஸ் ஆக்டிவிட்டிஸ். இப்போ ஓல்டஸ்ட்டு லேண்ட்மாஸ் என்னன்னு பார்த்தோன்னா குட்வானா லேண்ட். இந்த குட்வானா லேண்டில் இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா எல்லாமே சேர்ந்து ஒரே லேண்ட்மாஸாக தான் இருந்துச்சு. இந்தாங்க இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா இங்கே கோட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே ஜாயின் ஆகி ஒன்றாக தான் இருந்துச்சு. இந்த கன்வென்ஷனல் கரண்ட்ஸ்னால் பார்த்தனால நம்ம இப்போ பார்த்தோம்ல பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகி போ, அதனால இது எல்லாம் மூவ் ஆகி ஸ்பிளிட் ஆகிருச்சு. கன்வென்ஷனல் கரண்ட்னால இந்த எர்த் கிரஸ்ட் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் பீசஸாக ஸ்பிளிட் ஆகிருச்சு. இந்தோ ஆஷியன் ஆஸ்திரேலியன் பிளேட் வந்து குட்வானா பிளேட்டில் இருந்து மூவ் ஆகி போயிருச்சு. இப்போ வந்து இதை பார்த்தோன்னா இதுக்கு கொலூஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா யுரேஷியன் பிளேட்டை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த கொலூஷனால் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகுது ஜியோசைன்லைன். எர்த்து கிரஸ்ட்டில் வந்து டிப்ரெஷன்ஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாமே வந்து அக்குமுலேட் ஆகுது. அதை வந்து என்ன சொல்கிறோம்னா தித்திஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் இந்த தித்திஸ் மூலமாக மவுண்டன் சிஸ்டம் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா அண்ட் ஹிமாலயாஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு குட்வானா லேண்டுன்றது சவுத்தர்ன் பார்ட்டில் பாஞ்சியா அண்ட் ஆக்ரா லேண்ட் இந்த நார்த்தர்ன் பார்ட், இது எல்லாமே நார்த்தர்ன் பார்ட், இதில் எல்லாமே சேர்ந்தது தான் குட்வானா லேண்ட். ஆஞ்சியா வித் பங்காரா லேண்ட் இதெல்லாம் சேர்ந்தது குட்வானா லேண்ட். இந்த ஹிமாலயன் அப்லிஃப்ட் வந்து தெற்கு சீல இருந்து வெளிவந்தது தான் ஹிமாலயன் அப்லிஃப்ட்ஸ், ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நார்த்தர்ன் ஏரியாஸ் வந்து என்னென்னா சிங்க் ஆயிடுது. ஏரியாஸ் வந்து நார்த்தர்ன் ஏரியாஸ் வந்து சிங்க் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு இதனால் என்னென்னா பெனின்சுலார் பிளாட்டூஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சாரி, பெனின்சுலார் பிளாட்டூஸ் ஃபார்ம் ஆகலை, பெனின்சுலார் பிளாட்டூஸில் இருக்க நார்த்தர்ன் ஏரியாஸ் வந்து சிங்க் ஆனனால லார்ஜ் ஏரியா ஃபார்மேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது, லார்ஜ் பேசன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ பார்த்தோன்னா இந்த டிப்ரெஷன்ஸ்னால என்னென்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாமே என்னென்னா டெபாசிட் ஆகுது. எப்படின்னா ரிவர் வந்து நார்த்தில் இருந்து ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுறனால இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆகுது பை ரிவர் ஃப்ளோவே. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாட் லேண்டில் வந்து ஆலுவியல் டெபாசிட்ஸ் இருக்குது, இதனால தான் நார்த் பிளைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஃப்ளாட் லேண்ட் ஆலிவல் டெபாசிட்ஸ்னால நார்த்தர்ன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து க்ரியேட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் லேண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரேட் வேரியேஷன்ஸ் இருக்குது.
இப்போ பெனின்சுலார் பிளாட்டூஸ் வந்து ஏன்ஷியன்ட் லேண்ட்மார்க்ஸ். இங்கே வந்து என்னென்னா மோர் ஸ்டேபிள் பிளாக்ஸ் இருக்குது. அதுவே ஹிமாலயாஸ் அண்டு நார்த்தர்ன் பிளெயின்ஸ் வந்து ரீசன்ட் லேண்ட்ஃபார்ம்ஸ். பெனின்சுலார் பிளாட்டூ வந்து ஏன்ஷியன்ட் லேண்ட்மார்க்ஸு, அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. ஹிமாலயன் அண்டு நார்த்தர்ன் பிளெயின்ஸ் வந்து இப்போ ரீசண்டாக ஃபார்ம் ஆனது தான். இங்கே வந்து என்னென்னா அன்ஸ்டேபிள் ஜோன், இது வந்து அன்ஸ்டேபிள் ஜோன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோல் ஹிமாலயாஸுமே யூத்ஃபுல் ட்ரோஃபோகிராஃபி, இப்போ ரீசண்டாக க்ரியேட் ஆனதுதான். ஹை பீக்ஸ், டீப் வேலி, ஃபாஸ்ட் மூவிங் ரிவர்ஸ் எல்லாமே இப்போ ரீசண்டாக க்ரியேட் ஆனதுதான். நெக்ஸ்ட்டு நார்த்தர்ன் பிளெயின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபுல்லாமே ஆலிவல் டெபாசிட்ஸ் தான் இருக்குது. பெனின்சுலார் பிளாட்டூஸில் இக்னிஷியஸ் அண்ட் மெட்டமார்ஃபிக்ஸ் ராக்ஸ் தான் பெனின்சுலார் பிளாட்டூஸில் இருக்குது. மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் பார்த்தோன்னா Himalayan Mountains, Northern Plains, Peninsular Plateaus, Indian Desert, Coastal Plains, Islands. இப்போ Himalayan Mountains பார்க்க போகிறோம். இந்த Himalayan Mountains எங்கே இருக்குன்னா நார்த்தர்ன் பார்டர் ஆஃப் இந்தியா. இந்த மவுண்டெயின்ஸ் வந்து வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன்ஸில் வந்து ரன் ஆகுது, இந்தஸ் டு பிரம்மபுத்ரா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னென்னா ரொம்ப லாஃபியஸ்ட் அண்டு ரக்குடு மவுண்டெயின். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 2400 கிலோமீட்டர், வித் பார்த்தோன்னா 400 கிலோமீட்டர் இன் காஷ்மீர், 150 கிலோமீட்டர் இன் அருணாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூட் வேரியேஷன்ஸ். ஆல்டிடியூட் வந்து ஈஸ்டர்ன் ஹாஃபில் வந்து கிரேட்டராக இருக்குது, ஆல்டிடியூட் ஹைட் வந்து வெஸ்டர்ன் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஹிமாலயஸை வந்து 3 பேரலல் ரேஞ்சஸாக இருக்குது, ஹிமாலயஸில் வந்து 3 பேரலல் ரேஞ்சஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நார்த் மோஸ்ட் ரேஞ்ச் வந்து கிரேட் ஹிமாலயாஸ் ஆர் இன்னர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரின்னு சொல்கிறோம். இது வந்து ஹைட் வந்து 6000 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோல்ட் ஆஃப் கிரேட் ஹிமாலயாஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஏசிமெட்ரிக்கலாக தான் இருக்குது. இது வந்து இங்கே இருக்க கோர்லாம் கிரைனைட்டால் ஆனது. இது வருஷம் ஃபுல்லாக இங்கே எப்படி இருக்குன்னா ஸ்னோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹிமாத்ரிக்கு சவுத்தில் இருக்க ரேஞ்ச் வந்து என்ன சொல்கிறோம்னா ஹிமாச்சல் ஆர் லெசர் ஹிமாலயான்னு சொல்கிறோம். இங்கே வந்து ரேஞ்சஸ் வந்து ஹைலி கம்ப்ரஸ்டு அண்டு ஆல்டர்னேட் ராக்ஸ் தான் இருக்கும் இந்த ரேஞ்சஸில். இதோட ஆல்டிடியூட் 3700 அண்டு 4500 மீட்டர்ஸ், ஆவரேஜ் வித் வந்து 50 கிலோமீட்டர். இங்கே வந்து பெர் பஞ்சுவல் ரேஞ்ச், இது வந்து லாங்கஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு தௌலாதார் அண்டு மகாபாரதர் ரேஞ்ச், மூணு ரேஞ்ச் இருக்குது. பிர் பஞ்சல் ரேஞ்ச், தௌலாதார் அண்டு மகாபாரதா ரேஞ்சஸ். இங்கே வந்து ஃபேமஸான வேலி கங்க்ரா, இது வந்து காஷ்மீரில், குல்லு வேலி வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இது ரொம்ப இந்த ரீஜியன் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து வெல் நோன், நல்லா தெரிஞ்ச ஹில் ஸ்டேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு அவுட்டர் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸை வந்து என்ன சொல்கிறோம்னா ஷிவாலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இதோட வித் வந்து 10-50 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூடு வந்து 90-1100 மீட்டர்ஸ். இந்த ரீஜியன்ஸில் வந்து அன்கான்சாலிடேட் செடிமெண்ட்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்து ரிவர்ஸ்னால அன்கன்சாலிடேட்டட் செடிமெண்ட்ஸ் வந்து நார்த் ஹிமாலயாஸில் இருந்து வருது. இந்த வேலி வந்து திக் கிரேவல்ஸ்னால அண்ட் அலிவியம் சாயில்னால கவர் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட்டு லாங்கிடியூடனல் வேலி வந்து லெசர் ஹிமாலயாஸ் அண்டு ஷிவாலிக்ஸுக்கு நடுவில் இருக்க லாங்கிடியூட்டனல் வேலிஸை டூன்ஸுன்னு சொல்கிறோம். மூணு டூன்ஸ் இருக்குது, டெக்ராடூன், ஹோட்லி டூன் அண்டு பாட்லி டூன்ஸ். லாங்கிடியூட்டனல் வேலி லெசர் ஹிமாலயாஸ்க்கு நடுவுலையும் லெசர் ஹிமாலயாஸ்க்கும் ஷிவாலிக்ஸ்க்கும் நடுவில் இருக்க லாங்கிடியூட்டனல் வேலிஸை டூன்ஸுன்னு சொல்கிறோம். டெக்ராடூன், ஹோட்லி டூன், பாட்லி டூன், மொத்தம் மூணு டூன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லாங்கிடியூட்டல் டிவிஷன்ஸை தவிர்த்து ஹிமாலயஸை ரீஜியன்ஸை பொறுத்து டிவைட் பண்ணுறோம். இந்த ரீஜியன்ஸில் ரிவர் வேல்யூஸ் வந்து பேரியர்ஸாக இருக்குது. இங்கே வந்து ஹிமாலயாஸ் வந்து இண்டஸ் அண்டு சட்லஜ் நடுவில் இருக்க ஹிமாலயாஸை பஞ்சாப் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து ரீஜினலாக காஷ்மீர் அண்டு ஹிமாச்சல் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சட்லஜ் அண்டு காளி ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்க ஹிமாலயஸை கூமான் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோம். காளி அண்டு டிஸ்டா ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறத நேபாள் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறோம். டிஸ்டா அண்டு டைகாங் ரிவர்ஸ் கிட்டே இருக்கிறத அசாம் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிரம்மபுத்ரா வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் பவுண்ட்ரிஸ் ஆஃப் ஹிமாலயாஸாக இருக்குது. ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸில் பிரம்மபுத்ரா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹிமாலயாஸ் வந்து சவுத்தில் வந்து பெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு.
சவுத்தில் வந்து என்னென்னா பெண்டாகி ஈஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கதை என்ன சொல்கிறோம்னா புர்வாச்சல் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் மவுண்டெயின்னு சொல்கிறோம். என்னென்னா இந்த ஹிமாலயாஸ் வந்து பெண்டாகி சவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகி நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு இந்தியாவில். இதை வந்து புர்வாச்சல்னு சொல்கிறோம், இல்லாட்டி ஈஸ்டர்ன் ஹில்ஸ் ஆர் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஈஸ்டர்ன் ஹில்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ் சொல்கிறோம். இந்த ஹில்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் ஸ்டோன்ஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இங்கே புர்வாச்சலில் வந்து என்னென்ன ஹில்ஸ் இருக்குன்னா பாட்கை ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மீசோ ஹில்ஸ், இது நாலும் இருக்குது. பாட்கை ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மீசோ ஹில்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நார்த்தர்ன் பிளைன்ஸ். நார்த்தர்ன் பிளைன்ஸ் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் ஆனது இந்தஸ், கங்கா, பிரம்மபுத்ரா, நெக்ஸ்ட்டு அதோட ட்ரிபியூட்டரிஸ். இந்த பிளைன் எல்லாமே ஆலிவியம் சாயில் தான். இந்த ஆலிவியம் சாயில்ஸ் வந்து எப்படின்னா ஹிமாலயாஸில் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாஸ் வந்து 7 lakh square kilometer நார்த்தர்ன் பிளைன்ஸ். இதோட லென்த் வந்து 2400 kilometers, ப்ராட் வந்து 240 to 320 kilometer. இது வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ். இங்கே வந்து ரிச் சாயில் வந்து நல்ல ஃபர்டைல் ஆகும். அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் அண்ட் அடிக்வேட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிவர் வந்து நார்த்தர்ன் மவுண்டெயின்ஸில் இருந்து வர்ற ரிவர்ஸ் எல்லாமே என்னென்னா டெபாசிஷன்ஸ் ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இங்கே லோவர் கோர்ஸில் வந்து ஜென்டில் ஸ்லோப் இருக்கனால, ஸ்லோப் வந்து ஜென்டிலாக இருக்கனால வாட்டரோட வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதனால் ரிவரின் ஐலாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து மஞ்சுளி, இது வந்து பிரம்மபுத்ரா ரிவரில் இருக்க லார்ஜஸ்ட் ரிவரின் ஐலாண்ட். இந்த வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் ஐலாண்ட் வந்து ரிவரின் ஐலாண்ட் மஞ்சுளி பிரம்மபுத்ராவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லோ கோர்ஸ்னால ரிவர் என்ன ஆகுதுன்னா ஸ்பிளிட் ஆகுது நியூமரஸ் சேனலாக. ஏன்னா சில்ட்டு வந்து டெபாசிட் ஆகிருக்கு. இப்போ வாட்டர் இங்கே வருதுன்னா சில்ட்டு வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிறப்போ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் மாதிரி இருக்கப்போ வாட்டர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல வந்து போயிடுது. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிவர் இப்படி வருதுன்னா இங்கேருந்து இப்படி பிரிஞ்சு போயிடுது. ஏன்னா இங்கே வந்து அது அப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில்ட் டெபாசிஷன்ஸ் இருக்குது. அப்போ வந்து அது வேறு பிளேஸில் எப்படி வாட்டர் போக முடியும்னு போயிடுது. இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்த்தர்ன் பிளைனை 3 செக்ஷனாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பஞ்சாப் பிளைன், வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் அ நார்த்தர்ன் பிளைனை வந்து பஞ்சாப் பிளைன்னு சொல்கிறோம். இது வந்து இந்தஸ் அதோடய ட்ரிபியூட்டரிஸ் வந்து இருக்குது. ட்ரிபியூட்டரிஸ் என்ன பார்த்தோம்னா ஜூலும், செனாப், ரவி, பீஸ், சத்லூஜ், இதெல்லாம் என்னென்னா இந்தஸோட ட்ரிபியூட்டரிஸ். நெக்ஸ்ட்டு இந்த பிளைன் வந்து டாமினேட்டட் பை டோவாப்ஸ். டோனா டூன்னு அர்த்தம், ஆப்னா வாட்டர், டோவாப்னா டூ வாட்டர்ஸ், மேட் அப் ஆஃப் டூ வாட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பஞ்சாப்னா பாஞ்சுனா 5, ஆப்னா வாட்டர். நெக்ஸ்ட்டு கங்கா பிளைன், இது வந்து காகர் அண்டு டெஸ்டா ரிவர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது கங்கா பிளைன். இது வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஹரியானா, டெல்லி, யூபி, பீகார், பார்ஷியலி ஜார்க்கண்ட் அண்டு வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட்டு நார்த்தர்ன் பிளைன்ஸ் வந்து எப்படின்னா ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ், டைவர்ஸ் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து நார்த்தர்ன் பிளைன்ஸில் 4 ரீஜனாக பிரிக்கிறாங்க. இப்போ வேரியேஷன் இன் ரிலீஃப் ஃபியூச்சர்ஸை பொறுத்து நார்த்தர்ன் பிளைன்ஸை 4 ரீஜனாக பிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மவுண்டெயின்ஸ் ரிவர்ஸ் வந்து மவுண்டெயின்ஸில் இருந்து வருது. இது வந்து 18 to 16 kilometers வித்தில் இருக்குது. இது வந்து இதோட ஸ்லோப் வந்து பேரலலாக இருக்குது. பேரலல் டு த ஸ்லோப் ஆஃப் அ ஷிவாலிக்ஸுக்கு பேரலலாக இருக்குது. ஸ்லோப் ஆஃப் ஷிவாலிக்ஸுக்கு இந்த வர ரிவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா பேரலலாக இருக்குது. அதை வந்து என்ன சொல்கிறோம்னா பாபர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாபர் பெல்ட்டில் வந்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பெல்ட்டோட சவுத்தில் வந்து ஸ்ட்ரீம்ஸ் வந்து திரும்ப க்ரியேட் ஆகி வெட் அண்டு மேஷி ரீஜியனாக இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா டெரை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து திக்லி ஃபாரஸ்டர்டு ஏரியாஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை அக்ரிகல்ச்சருக்காண்டி கிளியர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்போது பீப்புள்ஸ் வந்து மைக்ரேட் ஆகிற பீப்புள்ஸ் செட்டில் ஆகிறதுக்காண்டியும் இந்த ரீஜியனை வந்து கிளியர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அ நார்த்தர்ன் பிளைன் வந்து என்னென்னா
ஓல்டர் அலிவியமான ஃபார்ம் ஆனதான் லார்ஜஸ்ட் பார்ட் வந்து நார்த்தன் பிளெயினில். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எது கீழே இருக்குன்னா லை அபோவ் த ஃப்ளூட் பிளைன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ்க்கு மேலே இருக்குது. இது வந்து பார்க்கல டெரேஸ் மாதிரி இருக்குது. இதை வந்து பங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரீஜியனில் வந்து இந்த சாயில் எந்த சாயில் இருக்குன்னா இந்த சாயிலில் வந்து கால்கரஸ் டெபாசிட்ஸ் இருக்குது. இந்த ரீஜியனில் இருக்க சாயிலில் வந்து கால்கரஸ் டெபாசிட்ஸ் இருக்குது. அதை வந்து கங்கர்னு சொல்கிறோம். நியூவர் அண்ட் எங்கர் டெபாசிட்ஸ் ஆஃப் அ ஃப்ளட் பிளைனை வந்து கார்டர்னு சொல்கிறோம். நியூ டெபாசிட்ஸ் ரிவர்ஸ் வந்து ரிவர்ஸ்னால நியூ டெபாசிட்ஸ் எங்கே டெபாசிட்ஸ் இருக்கும்ல அதை வந்து காடர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பெனன்சுலார் பிளாட்டூஸ். பெனன்சுலார் பிளாட்டூஸில் ஓல்டு கிறிஸ்டலைன் இக்னிஷியஸ் அண்ட் மெட்டமார்ஃபிக்ஸ் ராக்ஸ் தான் இருக்குது. இது வந்து எப்படி ஃபார்ம் ஆனதுன்னா பெனன்சுலார் பிளாட்டூஸ் பிரேக்கிங் ஆஃப் கொட்வானா லேண்டு. இது வந்து ஓல்டஸ்ட்டு லேண்ட்மாஸ். இந்த பிளாட்டூஸ் எப்படி இருக்குது, ப்ராடு ஷாலோ வேலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஹில்ஸ் இருக்குது. இந்த பிளாட்டூஸை வந்து டூ டிவிஷன்ஸாக பிரிக்கிறோம், சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்டு டெக்கான் பிளாட்டூஸ். நார்த் ஆஃப் நர்மதா ரிவர்ஸ் மேஜர் ஏரியா ஆஃப் மால்வா பிளாட்டியூவை கவர் பண்ணுது. சில பெனன்சுலர் பிளாட்டியூஸில் சில இடம் வந்து நார்த் ஆஃப் நர்மதா ரிவர்ஸ் வந்து மேஜர் ஏரியா ஆஃப் மால்வா பிளாட்டியூவை கவர் பண்ணுது. அதை வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த விந்தியா ரேஞ்ச் வந்து பவுண்டட் பை சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் ஆரவலி ஹில்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு விந்தியா ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு வெஸ்ட்வோர்டு எக்ஸ்டென்ஷனில் வந்து ராஜஸ்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்ன ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா சாம்பல், சிந்த், பேட்வா, கென். இந்த ரிவர்ஸ்லாம் ஃப்ளோ ஆகுது. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் வந்து வைடராக இருக்குது வெஸ்ட் சைட், நேரோவராக இருக்குது ஈஸ்ட் சைட். ஈஸ்ட்வோர்டு எக்ஸ்டென்ஷன் இந்த பிளாட்டியோட ஈஸ்ட்வோர்டு எக்ஸ்டென்ஷனை பண்டல்காண்ட் அண்டு பேக்கல்காண்ட்னு சொல்கிறாங்க. சோட்டா நாக்பூர் பிளாட்டியும் ஈஸ்ட்வோர்டு எக்ஸ்டென்ஷன் தான். இங்கே தாமோதர் ரிவர் வந்து ட்ரெயின் ஆகுது. இந்த லைனை வந்து நம்ம மேப்பில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸுன்றது நர்மதா ரிவர் வந்து மால்வா பிளாட்டியூவில் மேக்ஸிமம் இடத்த வந்து கவர் பண்ணியிருக்கு. நர்மதா ரிவர் வந்து மால்வா பிளாட்டியூவை மேஜர் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. இதை தான் என்ன சொல்கிறோம்னா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு விந்தியா ரேஞ்ச் அவங்க என்ன சொன்னாங்கன்னா விந்தியா ரேஞ்ச் வந்து மால்வா பிளாட்டியூஸ் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கு. சாரி, விந்தியா ரேஞ்சை ஆரவல்லி ரேஞ்ச் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸுன்னு நம்ம பார்த்தோன்னா விந்தியா ரேஞ்சை சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்ட் ஆரவல்லி ரேஞ்ச் வந்து பவுண்டட் பண்ணியிருக்கு. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸுன்றது இந்த மால்வா பிளாட்டூஸில் நர்மதா ரிவர் ட்ரெயின் ஆகிற இடம் எல்லாமே சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். இங்கே ஆரவல்லி ரேஞ்ச், இது எல்லாமே விந்தியா ரேஞ்சை கவர் பண்ணியிருக்கு. இதை சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லைனில் இங்கிட்டு வந்து ராஜஸ்தான் இருக்குது ஈஸ்ட்வர்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரி, வெஸ்ட்வர்டு எக்ஸ்டென்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பெனின்சுலார் பிளாட்டியூவில் வெஸ்ட்வோர்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ப்ராடராக இருந்துச்சு. ஈஸ்ட்வோர்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குது, நேரோவாக இருக்குது. இதை ஒரு லைன் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஷேட் பண்ணியிருக்க இடம் தான் ஒரு மாதிரி லைட், ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி ஷேட் பண்ணியிருக்காங்க, ரெட்டு மாதிரி. அதுதான் இது ஃபுல்லாக தான் பெனின்சுலார் பிளாட்டூஸ். இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெஸ்ட்வோர்ட்ஸ் வந்து நேரோவாக ப்ராடராக இருந்துச்சு, ஈஸ்ட்வோர்ட்ஸ் வந்து நேரோவாக இருந்துச்சு. அப்போ இங்கே வந்து ஃபுல்லாக ப்ராடராக இருக்குது, இந்த சைடு வந்து நேரோவாக இருக்குது. இதுதான் அந்த லைனில் சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து ரிவர்ஸ் வந்து சாம்பல் ரிவர் வந்து ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து சாம்பல், பீட்வாஸ், பீஸ், கென் நாலு ரிவர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு ரிவர் மட்டும் மேப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா அங்கே கொடுத்துருக்கிறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கண்டினியூவஸாக இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ் எப்படி பார்த்தோன்னா டிஸ்கண்டினியூவஸாக இருக்குது, இது அங்கே சொல்லியிருப்பாங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து கிருஷ்ணா ரிவர்ஸ் வந்து ட்ரெயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்னென்னா இங்கே என்ன இருக்குன்னா கோதாவரி ரிவர் வந்து ட்ரெயின் ஆகிறனால பே ஆஃப் பெங்காலில் இங்கே வந்து டைசெக்டட் ஆகிருக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ்.
நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து மகாநதி வேலியில் ஸ்டார்ட் ஆகி நீலகிரி ஹில்ஸில் என்ட் ஆகுது. இங்கே மகாநதி ரிவர் கொடுத்துருக்காங்க புக்கில், மகாநதி வேலியில் ஸ்டார்ட் ஆகி நீலகிரி ஹில்ஸில் என்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பெனின்சுலார் பிளாட்டோஸ் பற்றி படிக்கும்போது நெக்ஸ்ட்டு டெக்கான் பிளாட்டூஸ் வந்து ட்ரையாங்குலர் மாஸாக இருக்குது, ட்ரையாங்குலர் லேண்ட் மாஸ். நெக்ஸ்ட்டு இங்கே ரிவர் நர்மதா இருக்குது. இங்கே சாத்புரா ரேஞ்சஸ் வந்து எப்படி ப்ராட் பேஸாக நார்த்தில் இருக்குது, சாத்புரா ரேஞ்ச் வந்து ப்ராட் பேஸாக இருக்குது. இங்கே மகாதேவ், கைமூர் ஹில்ஸ், மைக்கல் ரேஞ்சஸ்லாம் ஈஸ்ட்வர்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. இப்போ டெக்கான் பிளாட்டூ வந்து ஹையராக இருக்குது வெஸ்டில், ஸ்லோப்பாக இருக்குது ஈஸ்ட்வர்ட்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்ன நார்த் ஈஸ்டில் இருக்க எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தோன்னா, மேகாலயா, கபீர் ஆங்லாங் பிளாட்டியூ, நார்த்து கர்ச்சர் ஹில்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து செப்பரேட்டட் ஃப்ரம் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூலேருந்து செப்பரேட் பண்ணுறாங்க. இங்கே ப்ராமினன்ட் ஹில்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கரோ, காசி, ஜெயண்டியா ஹில்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி நம்ம அங்கே பார்த்துட்டோம். ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்னென்னா டெக்கான் பிளாட்டூஸோட வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் எட்ஜஸ் ஆஃப் அ டெக்கான் பிளாட்டூஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஹோஸ்டில் இருக்குது, இது வந்து கண்டினியூவஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஹையர், ஈஸ்டர்ன் காட்ஸோட கம்பேர் பண்ணும்போது வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஹையர். இதோட எலிவேஷன் 900 to 600 meters. 600 meters தான் ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ் நம்ம பார்த்தோம் எங்கேருந்து, மகாநதி வேலியிலேருந்து நீலகிரியில் வந்து என்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூவஸாக இருக்குதுன்னு பார்த்தோம். டைசெக்டட் பை ரிவர் ட்ரெயினிங் இன் டு பே ஆஃப் பெங்கால். ஏன்னா இது எப்படி டைசெக்டட் ஆகுதுனா, ரிவர் பே ஆஃப் பெங்கா சாரி ரிவர் ரிவர் வந்து போகிறனால டைசெக்டட் ஆகுது. ரிவர் வந்து ட்ரெயின் ஆகிறனால பே ஆஃப் பெங்கால்குள்ளே டைசெக்டட் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் லோக்கல் ஏரியாஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட் வந்து என்னென்னா இன்க்ரீசஸ் ஆகுது ஃப்ரம் நார்த் டு சவுத். ஹையஸ்ட் பீக் வந்து ஆனைமுடி, தொட்டப்பேட்டா. நெக்ஸ்ட்டு மகேந்திரகிரி இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸில் ஹையஸ்ட் பீக் வந்து மகேந்திரகிரி. நெக்ஸ்ட்டு சேவ்ராய் ஹில்ஸ், ஜவடி ஹில்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோன்னா பிளாட்டூஸ் நீங்கள் வந்து மேப்பை வச்சு படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரியும். பெனின்சுலார் பிளாட்டூஸோட டிஸ்டின்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து பிளாக் சாயில் ஏரியா இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா டெக்கான் ட்ரேப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆரவல்லி ஹில்ஸ் வந்து வெஸ்டர்ன் அண்டு நார்த் ஈஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் பெனின்சுலார் பிளாட்டியூ, வெஸ்டர்ன் அண்டு நார்த் வெஸ்டர்ன் மார்ஜினில் இருக்குது ஆரவல்லி ஹில்ஸ். இங்கே வந்து ஹில்ஸ் வந்து ப்ரோக்கன் அண்ட் எரோடடாக தான் இருக்குது. இது வந்து குஜராத் டு டெல்லி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோன்னா ஆரவல்லி ஹில்ஸு குஜராத்தில் இருந்து டெல்லி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஹோஸ்டல் ஹோஸ்டல் ஏரியாவில் பார்த்தோன்னா நார்த்தன் ஹோஸ்டல் வந்து என்ன சொல்கிறோன்னா நார்த்தன் சர்க்கார்னு சொல்கிறோம். இங்கே சவுத் சைடு வந்து கோரமெண்டல் ஹோஸ்டன்னு சொல்கிறோம் பே ஆஃப் பெங்காலில். இதுவே அரேபியன் சீயில் வந்து நார்த் சைடு வந்து என்ன சொல்கிறோம்னா கொங்கன்னு சொல்கிறோம். வெஸ்ட் சைடு வந்து என்னென்ன சொல்கிறோம்னா சாரி சவுத் சைடு வந்து மலபார் ஹோஸ்டன்னு சொல்கிறோம். நார்த்தில் வந்து கொங்கன்னு சொல்கிறோம், சவுத்தில் வந்து மலபார் ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அரேபியன் சீயில். இங்கே வந்து நார்த்தில் வந்து நார்த்தன் சர்க்கார், சவுத்தில் வந்து கோரமெண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியன் டெசர்ட் வந்து எங்கன்னா வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் ஆரவல்லி ஹில்ஸில் இருக்குது. இங்கே வந்து எல்லாமே அன்டுலேட்டிங் சாண்டி பிளைனாக தான் இருக்கும். 150 mm தான் பெர் இயர்க்கே ரெயின்ஃபால் வந்து அக்வர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் கிளைமேட்டாக தான் இந்த டெசர்ட் ரீஜியனில் இருக்கும். லூனி வந்து லார்ஜர் ரிவர் இந்த டெசர்ட் ரீஜியனில், லூனி வந்து லார்ஜஸ்ட் ரிவர். நெக்ஸ்ட்டு வந்து ஹோஸ்டல் பிளைன். ஹோஸ்டல் பிளைனில் பார்த்தோன்னா இங்கே வந்து அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால்ஸ் இருக்குது. இப்போ வெஸ்ட் ஹோஸ்ட் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸும் அரேபியன் சியும் சாண்ட்விச்டு பை
விஸ்டு ஹோஸ் சாண்ட்விச்டு பை வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சி. இப்போ வெஸ்டு ஹோஸ்ட்டுக்கு எது எதுக்கு நடுவில் இருக்குன்னா, இங்கிட்டு வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கிட்டு அரேபியன் சி, நடுவில் வெஸ்டு ஹோஸ்ட் வந்து இருக்குது. இங்கே வந்து நார்த்தன் பார்ட், இப்போ நம்ம பார்த்தோம் நார்த்தன் பார்ட்டை என்ன சொல்கிறோம்னா கொங்கன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரலை வந்து என்ன சொல்கிறோம்னா கன்னட் பிளைன்னு சொல்கிறோம். சவுத்தர்ன் பார்ட்டை வந்து மலபார் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால், அதே மாதிரி நார்த்தன் பார்ட்டை பார்த்தா நார்த்தன் சர்க்கார் நம்ம மேப்பில் இப்போ பார்த்தோம், சவுத்தர்ன் பார்ட்டை கோரமண்டல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே லார்ஜர் ரிவர் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி எல்லாமே ட்ரெயின் ஆகுது. நெக்ஸ்ட்டு லேக் சிலிகா, இது வந்து என்னென்னா ஈஸ்டர்ன் ஹோஸ்ட்டில் இருக்குது. இது வந்து லார்ஜஸ்ட்டு சால்ட்டு லேக் ரிவர், இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட்டு சால்ட்டு லேக் ரிவர் இது வந்து ஒடிஷாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐலாண்ட் பார்த்தோன்னா அந்தமான அண்டு நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷத்தீப் ஐலாண்ட். இப்போ லக்ஷத்தீப் வந்து எங்கே இருக்குன்னா மலபார் கோஸ்ட் ஆஃப் கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இதை வந்து எப்படி சொன்னாங்கன்னா லக்காட்டிவ், மினிகாய், அம்னிடிவ் அப்படி தான் சொன்னாங்க. 1973 அப்புறம் இதை வந்து லக்ஷத்தீப்னு சொல்கிறாங்க. இது 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கவரெட்டி ஐலாண்ட், இதோட லக்ஷத்தீப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கவரெட்டி ஐலாண்ட். நெக்ஸ்ட் இது வந்து பிட்டி ஐலாண்டில் வந்து பேர்ட் சான்ச்சுவரிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்தமான் அண்டு நிக்கோபார், இது வந்து பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மவுண்டெயினோட அப்லிஃப்ட்மெண்ட்டு தான் இந்த ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தமான் வந்து நார்த்தில் இருக்குது, நிக்கோபார் வந்து சவுத்தில் இருக்குது. இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் ஃப்ளோரா அண்டு ஃபானா வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து திக் ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே வந்து ஆக்டிவ் வல்கனோ பேரன் ஐலாண்டில் தான் இருக்குது. இந்தியாவோட ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ வந்து பேரன் ஐலாண்ட், அந்தமான் அண்டு நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் தான் இருக்குது. தேங்க்யூ.